டியர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் என்னன்னா, கோகுலத்தில் சீதை சீரியல்ல நாளைக்கு வரப்போற எபிசோடு என்னங்கிறது தான். தீல வந்து காப்பாத்திட்டு எல்லாரும் வாசல் நின்று பயந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அன்பு அந்த பயத்துல இருந்து மீளவே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே ஏதோ தகச்ச மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா மஞ்சுளா கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, எப்படி தீப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டது. அவங்க அப்பா திட்டுறாங்க, மஞ்சுளா நீ சும்மா இரு, கேட்குற நேரமா இது, அவளே பயத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா தோளில் சாஞ்சுக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே அர்ஜுன் சைடில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப கவலையாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த கையில் வந்து தீ பட்டுருச்சு லேசா. இவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கார்த்திக் தான் காப்பாற்றினாருன்னு நினச்சி அவரை எல்லோரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாகுது, நைட்டு வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் போய் அவங்க வெளியில் வந்து அந்த தொழுவத்தில் வந்து அந்த இடத்துல அவங்க படுத்துட்டாங்க. தூங்கினதுக்கப்புறமா இவங்க வந்து பார்க்குறாங்க, அன்பு செல்வி வந்து அர்ஜுனை, ஏன் உனக்கு என்ன தலையெழுத்தான், நீ இங்கேருந்து கஷ்டப்படணும்னு, நீ பேசாமல் உங்கள் ஊருக்கே போயிரு. ஐயோ அப்படிலாம் இல்லை வசு, நான் எப்படி வசுன்னு உன்னை விட்டுட்டு போவேன், வேண்டாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீ இதெல்லாம் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்காத, உண்மையிலே உன்னோட அன்புக்கு தகுதியானவ தான் நாங்கிறது எனக்கு தெரியலை, அது என் கையில் இருந்தும் என்னால் அதை எடுத்துக்க முடியாத பாவி ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போ தூக்கம் வருது, நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பழச ஞாபகம்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடினோடனே அர்ஜுனும் தூங்கிடுறாரு. இவங்க போயிடுறாங்க, சரியா நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா மறுநாள் காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வராண்டாவில் வந்து இந்த கை வலிக்கேன்னு உட்காந்துட்டே இருக்காரு அர்ஜுன். அப்போ என்னாகுது, வீரா வந்து திட்டுறாரு, அவன் ரெஸ்ட் எடுக்கிறாமா, ரெஸ்ட்டு எஞ்சி போ, போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றுமே பேசாமல் அர்ஜுன் எஞ்சி போயிட்டார். வயக்காட்டில் வந்து அந்த மண்வெட்டி வச்சு ஏதோ தோண்டிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்ருக்கும் போது கை வலிக்குங்கிற மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது அன்பு செல்வி அங்கே வராங்க. வந்தவுடனே, ஏன்னா நீ இப்படி கஷ்டப்படுற, நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா வந்து பார்ப்பாங்களா, ஐயோ ஏன் நான் பார்க்குறேன், எங்கள் அப்பா எதுக்கு பார்க்கணும், இப்போ ஒன்றும் வேண்டாம், உன் கை பூ மாதிரி இருக்கு, நீ இந்த வேலைலாம் பார்க்க முடியுமா, நானே செஞ்சுக்கிறேன், 4000 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்க வேண்டிய நீ 4 பேருக்கு சேவகம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதெல்லாம் என்னை தலையெழுத்தா, உனக்கு நீ எங்கேயாவது போய் நல்லா இரு அர்ஜுன், நீ போ இந்த இடத்த விட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எத்தனையோ வாட்டி இது என்கிட்ட சொல்லிட்டேன், நானும் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன், நான் இது பண்ண தான் செய்வேன், நீ விடு அப்படின்றாங்க. அன்பு செல்வியோட வீட்டுக்கு கார்த்திக் அவங்க ஃபேமிலியில் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வராங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக. அப்போ அவங்க அப்பா ரிசீவ் பண்ணி அவங்க தாத்தா எல்லோரும் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க அன்புவோட அப்பா. ஆமாம் மாமா, அன்றைக்கி இந்த தீ பிடிச்சிருச்சுல, அதிலேருந்து அன்பு செல்வி மீண்டு வந்திருக்காள்ல, அதை வந்து அபசகுணமாக எங்கள் வீட்டில் நினைக்கிறாங்க, அதுக்காக வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணி கூட்டிகிட்டு வரணுமா, அதனால் அன்பு செல்வியை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்காங்க. ஆ இதில் என்ன, நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, தாராளமாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. ஆ அவள் அன்பு செல்வி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அந்த தோட்டத்து பக்கம் போனா, சரி ஓகே இப்போ நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எஞ்சி போகிறாரு. போய் தோட்டத்துக்கிட்ட போனால் அவங்க மண்வெட்டியை வாங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அர்ஜுன் சைடில் நின்றுட்டுருக்காரு. பார்த்தோன்னே கார்த்திக்கு சரியான கோவம், ஏ அவளை வேலை பார்க்கறதுக்கு நீ நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க, அந்த உடம்பு தாங்குமா அப்படி வேலை பார்க்குறதுக்கு, இப்போ நீங்கள் எதுக்கு அவரை திட்டுறீங்க, ஏன்னா நான் ஒன்றும் வேலை பார்க்க தெரியாத அறகுறை கிடையாது, ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, உன் காலில் இடிச்சிருங்கிறதுனால தான் நான் சொன்னேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அன்பு செல்வி, நான் சொல்ல வந்ததை, அதெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் புரிஞ்சுக்கலை, நானாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் நான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்ததையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கூட்டிகிட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அன்றைக்கி உனக்கு இந்த விபத்து மாதிரி ஏற்பட்டுச்சுல, அதுலேருந்து உன்னை சரியாகணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து உன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் கேட்டுட்டேன், எங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் கேட்டுட்டேன், நான் தான் உன கூட்டிகிட்டு போகணுமா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. போய் நின்றுட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, இவன் அவளை பார்த்தோன்னே அவங்க அப்பா பேசுகிறாங்க, பரிகாரம் பண்ணணும்னு மாப்பிள்ளை உன கூட்டிகிட்டு போகணும்னு வந்திருக்காரு, கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா அப்படிங்காங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன்ப்பா, எனக்கு அது போகிறதுல பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது, நீ கட்டிக்க போகிற மாப்பிள்ளை கூட தானே போகிற, இதுக்கு எதுக்கு நீ பயப்படுற, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடு, கண்டிப்பாக போகணும். அவங்க கூட வந்து அந்த லேடி சொல்கிறாங்க, நீ கார்த்திக் கூட போயிட்டு வர்றதுக்கு நீ எதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், எங்களுக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேண்டான்னு நினைக்கிறேன். அப்போது தனியாக வர்றது உனக்கு யோசனையாக இருந்தால் நம்ம வேணால் அர்ஜுனையும் கூட கூட்டிகிட்டு போகலாமா, ரிட்டன் சேஃப்டியாக நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு வந்து சேர்த்துருவாரு அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. கேட்டோன்னா
ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மூணு பேரும் கிளம்பி காரில் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்காங்க. அவங்க உள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்தோன்னா காரில் ஏறியாச்சு. பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டுருக்கும் போது நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரல, அர்ஜுன் கூட வராருன்னு சொன்னவுன்னே நீ வரேன்னு சொல்லிட்ட. அப்போ என்ன அர்த்தம், அர்ஜுன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற அர்த்தம் எடுத்துக்கவா, இல்லைன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கவா, எனக்கு தெரியலை. ஐயோ சார், அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, அதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நான் அவங்க கூட தனியாக பேசணும் தான் அவனை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம நேரம் அர்ஜுனும் கூட வந்துட்டார். சரி ஓகே, நம்ம பேசுகிறதுக்கு அவர் சாட்சியாக இருக்கட்டும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பேசி தீக்கிறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இத்தோடு நாளைக்கு வரப்போகிற எபிசோட் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.